நம்ம சேலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ளது வி குச்சம்பட்டி இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ராம்குமார் வயது இருபத்தெட்டு இவரது மனைவி தான் ஆனந்த ஜோதி வயது இருபத்தைந்து இவர்களுக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிறது இவருடைய மகன் தான் ஜீவா வயது ஐந்து மகள் தான் லாவண்யா வயது மூணு ராம்குமார் கொத்தனார் வேலை செய்து வருகிறார் ஆனந்த ஜோதி விருதுநகரில் உள்ள ஒரு கடையில் வேலை செய்து வருகிறார் ஜீவா அருகில் இருக்கக்கூடிய குச்சம்பட்டியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் படித்து வந்தான் சம்பவத்தன்று ஜீவா பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து தூங்கியுள்ளான் பின்னர் மாலையில் தூங்கிய ஜீவாவை தாயான ஆனந்த ஜோதி எழுப்பியுள்ளார் அப்போது ஜீவாவோ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததாக கூறி சிகிச்சைக்கு விருதுநகர் அரசு ஆஸ்பத்திரிக்கு ராம்குமார் உறவினர்கள் கொண்டு சென்றனர் அங்கு ஜீவாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர்களோ சிறுவனான ஜீவா இறந்து பல மணி நேரம் ஆகியுள்ளது என்றும் கழுத்தில் கயிறு போட்டு இருக்கிய தடயமும் நகக்கீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதைக் கேட்டு ராம்குமார் அழுது புரண்டார் பின்னர் அவர் இது குறித்து மனைவியான ஆனந்த ஜோடியிடம் கேட்டுள்ளார் அதற்கு மனைவியான ஆனந்த ஜோடியோ ஜீவா தன்னுடன் மதிய வேலையில் படுத்து தூங்கினான் நான் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஜீவா அசைவில்லாமல் இருந்தான் என்றும் கூறியுள்ளார் சாவில் சந்தேகம் ஏற்பட்டதால் ராம்குமார் உடனடியாக இது குறித்து வி சத்திரம்பட்டி போலீஸில் தனது மகனான ஜீவா சாவு குறித்தும் தனது மனைவியான ஆனந்த ஜோதி மீது சந்தேகம் உள்ளதாகவும் புகார் கொடுத்துள்ளார் உடனே போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்து போலீஸ் சுப்பரண்டான மணிவண்ணன் உத்தரவின் பேரில் பேரூரை போலீஸ் சுப்பரண்டான சூப்பரண்டான மதியழகன் இன்ஸ்பெக்டரான துரைபாண்டி மற்றும் சிலர் போலீசார் அடங்கிய தனிப்படையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள் ஆனந்த ஜோதியை அழைத்து விசாரணை செய்ததில்தான் பல திடுக்கடும் தாழ்வுகளும் வெளியானது அதில் ஆனந்த ஜோதிக்கும் ராம்குமார் உறவுக்காரரான மருதபாண்டி பாண்டி என்போருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது என்றும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்கள் நெருக்கமாக இருந்ததை மகனான ஜீவா பார்த்துள்ளான் இதனால் தங்களுடைய கள்ளத்தொடர்பை ராம்குமாரான ராம்குமாருக்கு தெரிவித்து விடுவானோ என்று நினைத்துள்ளனர் இதனால் ஆனந்த ஜோதியும் மருதபாண்டியும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மகனான ஜீவாவின் வாயை பொத்தி கழுத்தில் கயிறை இறுக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து வழக்கு பதிவு செய்து ஆனந்த ஜோதி மற்றும் அவருடைய கள்ளக்காதலான மருதபாண்டி ஆகிய இரண்டே பேருமே பி சத்திரம்பட்டி போலீசார் கைதும் செய்தனர் கள்ளக்காதலுக்காக மகனையே கொன்றுவிட துணிந்த இந்த பெண்ணால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இப்படி நாட்டில் தகாத உறவுக்காக அதுக்கு இடையூறாக கூடிய மகன்களை மகனாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெண்கள் இது போல் கொலை செய்யவே துணிகிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு விரும்பு இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோ நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி